subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது தமிழகத்தில் பூர்ண மது விலக்கினை தமிழக அரசு உடனடியாக அமுல்படுத்த கோரி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின கொண்டாட்டத்தில் மாநில துணை பொதுச்செயலர் சுந்தர் அதிரடியான கோரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டியளித்துள்ளார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை பாளையங்கோட்டையில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் மாநகர அலுவலகத்தில் வைத்து உலக மகளிர் தின கொண்டாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் லட்சுமி தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் எஸ்பிடி அழகேசன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் சுந்தர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கேக் வெட்டி உலக மகளிர் தினத்தை கொண்டாடினர். அதோடு மட்டுமல்லாமல் மகளிருக்கு சேலை பரிசளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேஷ், மாவட்ட துணை செயலாளர் பவுல் ஆதித்தன், மைக்கேல் பிரபு, ஜெபஸ்டியன் ஜோசப், பேராட்சி செல்வி முத்துலட்சுமி, சண்முகலட்சுமி, 14வது வார்டு செயலாளர் முத்து செபஸ்டின், மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் இசைக்கு முத்து உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உலக மகளிர் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினர்.
இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கும் அனைத்து குற்றங்களுக்கும் மதுவே காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டிய மாநில துணை பொதுச் செயலாளர் சுந்தர் அவர்கள், தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கினை தமிழக அரசு அறிவித்திட வேண்டும், மகளிருக்கான அனைத்து உரிமைகளையும் கொடுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு அதிரடியான பேட்டியின் மூலம் தெரிவித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவருடைய ஆணைப்படி தமிழகம் முழுவதும் மார்ச் 8 மகளிர் தினம் வந்து வெகு சிறப்பாக எங்கள் இயக்கத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது. இன்று பல்வேறு எங்கள் தலைமையகத்தில் கூட இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் நெல்லை மாநகரத்தின் சார்பாக அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் அழகேசன் அவர்கள் தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு முழு உரிமை இன்னும் கிடைக்கவில்லை என்பதனால்தான் இந்த விழா பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட இன்னும் முழுமை பெற வேண்டும் என்பதற்கு எங்கள் இயக்கம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருந்து போராடும். அவங்க எல்லா வளத்திலையும் எல்லோருக்கும் இணையாக மனித குலம் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற தலைவர் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாதவதற்கு நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பாக போராடுவோம். அவங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம், அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். வருகிறவங்கள ஒரு சகோதர சகோதரியாக நாங்கள் நேசித்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுறோம். இந்த நாளில் கூட ஒரு இனிப்பான நாளாக ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும்னால நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து ஒரு இன்றைக்கி ஒரு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடியிருக்கோம். அவங்களோட நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தின தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மகளிர் தலைவர்களும் அனைத்து மகளிர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக ஆட்சியில் அப்போ மகளிருக்கு எந்த உரிமையும் கிடைக்கவில்லை? அப்படி சொல்லலை, நாங்கள் வந்து முழுமை பெறலன்னு சொல்கிறோம். அதாவது உரிமைகள் கிடைச்சிருக்கு, கடந்த ஆட்களில் வந்து நிறைய வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்ல, இன்னும் எத்தனையோ குற்ற செயல் நடந்துகிட்டு தானே இருக்குது. நம்ம தினசரி பத்திரிகையில் பார்க்க தானே செய்கிறோம். அப்போ அந்த நிலையில் மாறணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கடுமையான சட்டங்கள் அதில் கொண்டு வரப்படணும், முழுமையான பெண்களுக்கான பாதுகாப்பு வேணுங்கு நான் கேட்குறோம். பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை, இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அதிகப்படுத்துறேன்னா அதாவது சில சம்பவங்களை நம்ம தினசரி பத்திரிகையில் பார்க்க தானே செய்கிறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் வந்து அதாவது என்ன சொல்ல இளைஞர்கள் இடத்துல வந்து சில குற்ற செயல்களை வந்து நகர்வது அது காரணம் வந்து போதை தான். போதையை தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க சொந்த சகோதரியா தாயா அவங்கள பார்க்குற ஒரு காலம் வந்துடும். அப்படி ஒரு காலம் வரும்பொழுது வந்து நம்ம குற்ற செயல் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ முழு காரணம் போதையை தடுத்துட்டாலே எல்லாம் சரியாக வந்துடும். தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றியிருக்கா? அப்படி அப்படி ஒரு மகளிர் அவங்க வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நிறைவேற்றாத சில சம்பவங்களாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தொடர்ந்து என்ன சொன்னாங்க நிறைவேற்றுவோம்னு சொல்கிறாங்க, ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மகளிர் தினத்துக்கு தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை? மகளிருக்கு வந்து இன்னும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். மகளிரை வந்து அவங்களோட வாழ்க்கையில் மேம்படுறதுக்கு நிறைய வழிகளை இன்னும் உருவாக்கி கொடுக்கணும். ஒரு சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அது வரவேற்க திட்டம். ஆனால் இன்னும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து இன்னும் சில இடத்துல வந்து அந்த ஒரு ஒரு வேற்றுமை இருக்க தான் செய்யுது. பெண்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களே அதாவது சொல்கிற பொது இடங்களில் வந்து அந்த அந்த சொல்லாடலாம் இருக்க தான் செய்யுது. அந்த சொல்லாடலாம் மாற்றப்படணும், அரசு நடவடிக்கை எடுக்கணும். சரி.